நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. அதிகாலை 4 மணிக்கு காட்சி போட்டால் தான் அந்த படம் ஜெயிக்குமாண்ணா? அப்படிலாம் கிடையாது. விஜய் படத்துக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க, விஜய் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நீ எத்தனை மணிக்கு போட்டாலும் அந்த படம் ஜெயிக்க தான் போகுது. நீ வாரிய சுனிவிலே பார்த்தோம் நம்ம என்ன லட்சணம் நடந்துச்சுன்ட்டு. யாராவது எந்த நடிகராவது லாரி மேலே ஏறி ஆடுன்னு சொன்னாங்களா? ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை. இப்போ 4 மணிக்கு ஆச்சுன்னு எல்லா ரசிகர்களும் கொந்தளிக்கிறான், கொடுக்கல கொண்டாட்டம் பண்ண முடியலன்னு. ஒருத்தர் செத்து போயிட்டானப்பா, ஓவர் அட்ராசிட்டி, அமக்கலம் ஓவராக இருக்குது. சமீபத்தில் பாருங்க, 1-2 நிமிஷம் ட்ரெய்லர் போடுறதுக்கு 400 சீட்டை உடச்சிருக்காங்க. அரசாங்கம் ஏன் அனுமதி மறுக்கிறது அப்படின்ற விஷயத்தை நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, 4 மணிக்கு கிடையாதுன்ட்டாங்க. ஏன் ரோட்டுக்கு வர? தியேட்டருக்குள்ளே தானே படம் போடுறாங்க. அப்போ அங்கே போய் ஏன் முதல்ல ரோட்டில் வெளியில் வந்தாலே முதல்ல உனக்கு அஃபன்ஸ், நீ பண்ணுற தப்பு. பர்மிஷன் ஸ்பெஷல் ஷோ கொடுத்தாலும் தப்பு. கொடுக்கலன்னா அரசாங்கம் வந்து விஜயை கார்னர் பண்ணுது, கேட்டால் அவர் அரசியலுக்கு வரப்போறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியலுக்கே வரமாட்டார் போலது. எனக்கு வந்து சவுக்கு சங்கர் யாருன்னே தெரியாது, ஊருக்கு ஒன்றா தெரியட்டோம் அவர். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் எல்லாருமே சீனியர் ஜேர்னலிஸ்ட், மூத்த பத்திரிகையாளர், எந்த பத்திரிகை வேலை பார்த்தாருன்னு தெரியல முதல்ல. வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் கோடாங்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா. லியோ சிறப்பு காட்சிக்கு நீதிமன்றம் மறுபடியும் நாங்கள் அரசுக்கு உத்தரவு போட முடியாது, 4 மணிக்கு கிடையாது, நீங்கள் வேணும்னா 7 மணி காட்சி, அதுவும் அரசுக்கே மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, இது ஏற்கனவே நம்ம நிறைய இடங்களில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம்தான். இப்போ வந்து அதிகாலை காட்சின்றது வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துதுன்றதுனால தான் நான் விஜய்னு சொல்ல வரல, லியோன்னு சொல்லலை. இன் ஜென்ரல் வாரிசு துணிவு வந்த பிறகு அந்த பிரச்சனை சர்ச்சைகள் வந்து ஒரு மரணம் நடந்த பிறகு அதிகாலை காட்சியை வேண்டாம் எந்த படத்துக்கும்னு சொல்லி அதுலேருந்து யாருக்குமே தரல. அப்புறம் இவங்க ஏன் அதை போய் தொங்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதிகாலை 4 மணிக்கு காட்சி போட்டால் தான் அந்த படம் ஜெயிக்குமாண்ணா? அப்படிலாம் கிடையாது. விஜய் படத்துக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க, விஜய் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நீ எத்தனை மணிக்கு போட்டாலும் அந்த படம் ஜெயிக்க தான் போகுது. படம் நல்லா இருந்தால் ஜெயிக்கும். படம் ஜெயிக்க போதுன்னு நான் எதுவும் கதையை படத்தை பார்த்த மாதிரிலாம் இல்லை. படம் நல்லா இருந்தது, ரசிகர்களுக்கு பிடிச்சதுன்னா படம் ஜெயிக்கும். நீங்கள் 4 மணிக்கு போட்டால் தான் நான் வருவேன், நான் இல்லைன்னா வரமாட்டேன்னு எந்த ரசிகரும் சொல்ல மாட்டான். தேவையில்லாத ஒரு சர்ச்சை கிளம்புது அந்த டைமில். இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு அன்வான்ட் டைமு. இந்த நேரத்தை நம்ம வந்து இவங்க சொல்கிற தயாரிப்பு தரப்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை தான் அவங்க ப்ரேயராக வைக்கிறாங்க. எங்களுக்கு அந்த 4 மணி காட்சி வச்சா ரசிகர் மட்டும்தான் வருவான், பொதுமக்கள் இடையூறு இருக்காது, அவங்க கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு 7 மணிக்கெலாம் கொண்டாட்டம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போகலாம். ஸோ அதனால் எங்களுக்கு 4 மணிக்கு கொடுங்கன்னு தான் இவங்க அதை வந்து ஒரு வாதமாக வைக்கிறாங்க. ஆனால் வர ரசிகர் ஒருத்தனும் சரியில்லையே. இப்போ நீ வாரிசு துணிவிலே பார்த்தோம் நம்ம என்ன லட்சணம் நடந்துச்சுன்ட்டு. யாராவது எந்த நடிகராவது லாரி மேலே ஏறி ஆடுன்னு சொன்னாங்களா? ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் நிர்கதியாக இருக்குது. இப்போ 4 மணிக்கு ஆச்சுன்னு எல்லா ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க, கொடுக்கல கொண்டாட்டம் பண்ண முடியலன்னு. ஒருத்தர் செத்து போயிட்டானப்பா, அதை நினைவு கூறுறதுக்கு உங்களால் முடியல இல்லை இப்போ. அப்போ அந்த வகையில் தவறாக இருக்குன்னு போது தான் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, இனிமேல் எந்த படத்துக்கும் கிடையாது. அவங்களே தயாரித்த படமாக இருந்தால் கூட, இப்போ நீங்கள் ஜெயிலர் படம் வந்தது, அது வந்து அரசோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சன் பிக்சர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அவங்க ஒன்றும் சிறப்பு காட்சியெலாம் கேட்கவே இல்லையே, கேட்கல ஆக்சுவலாக. ஆனால் இவங்க கேட்டிருக்காங்க, அங்கே தான் வந்து வித்தியாசம் இருக்குது. நாங்கள் அவங்க கேட்கல, கேட்டால் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அரசுக்கு. தேவையில்லை, படம் நல்லா இருந்ததுன்னா 9 மணிக்கு பார்த்தா கூட பார்ப்பாங்க. 9 மணி காட்சிக்கு அனுமதியே இல்லை. ஆனாலும் ஜெயிலர் 9 மணி போட்டாங்க, நிறைய தேட்டர் வயலேட் பண்ணி தான் போட்டாங்க. அப்போ 9 மணி போட்ட எல்லாருக்கும் யாரை கேட்டு 9 மணிக்கு போட்டால் நோட்டீஸ் போயிருக்கு. இப்போ இவங்க 9 மணிக்கே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதை எதிர்த்து இவங்க 4 மணி காட்சிக்கு போகிறாங்க. ஏன்? காரணம் என்னென்னா, வேர்ல்டு எல்லா உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் 4 மணி காட்சி ஓப்பன் ஆகுது, எக்ஸப்ட் தமிழ்நாடு, இங்கே மட்டும்தான் ஓப்பன் ஆகலை. தயாரிப்பு தரப்பில் சொல்கிறது சரிதானே சார்? மற்ற எல்லா இடங்கள்லையும் 4 மணி காட்சி ஓப்பன் ஆகுதுன்னா, இங்கே 9 மணினா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இடைவெளி. இப்போ இன்டர்நெட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, பைரசின்றது ஈஸியாக பரவிடும் அப்படிங்கும்போது அவங்க கலெக்ஷனுக்கு அஃபெக்ட் ஆகும் தானே? நம்ம அது பாதுகாப்புன்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் பைரசியெல்லாம் பார்க்க முடியாதுமா? பைரசியெல்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? இப்போல்லாம் மாறிப்போச்செல்லாம். நீங்கள் 1000 பைரசி வந்தாலும் படம் நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு ரசிகர்கள் கொண்டாட தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு படம் வந்துடுது, ஒரு படம் வந்த உடனே அந்த படத்தை வந்து அந்த முதல் ஷோ வந்துட்டு உடனே பைரசி வராதுன்னு அர்த்தமாயிடுமா என்ன? பைரசிலாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு முன்னாடி, இப்போலாம் அப்படி கிடையாது, எல்லாம் மாறிடுச்சு டோட்டலாக. இன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை விரும்புகிற எல்லாரும் தேட்டரில் தான் பார்ப்போம். ஓடிடின்னு ஒன்று வந்துருச்சு, அது அதில் இல்லை எனக்கு இதிலேயே போதும்னு பார்த்துக்கிறோம், அதில் தான் விரும்புவோம். நீங்கள் ஓடிடியை ரசிக்கிறவங்க தேட்டருக்கே வரமாட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்ன பிறகு, மவுத் டாக்லாம் கிளியர் ஆன பிறகு தான் அவங்க வந்து தேட்டருக்கு வருவாங்க. அதனால் அது ஒரு காரணமெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அரசு கொள்கை முடிவாக பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, ரசிகர்களுக்கு வந்து சிக்கல் இருக்குது, ரசிகர்கள் நியாயமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஓவர் அட்ராசிட்டி, அமக்கலம் ஓவராக இருக்குது. சமீபத்தில் பாருங்கள், 1-2 நிமிஷம் ட்ரெய்லர் போடுறதுக்கு 400 சீட்டை உடச்சிருக்கானுங்க. இது எப்படி ஏற்றுக்கிறது? இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து இதை வந்து அதிகமாக ஊக்குவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, எப்படி பண்ணாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் யாரை குற்றம் சாட்டுவீங்க? இப்போ கேட்குறீங்க நீங்கள், 4 மணிக்கு கொடுத்துட்றாங்க,
அங்கே ஒரு பிரச்சனை வந்து நான் அது யாரும் இதே நீதிமன்றம் என்ன சொல்லும், தாமாக சுயமாக ஒரு சுமோட்டாவாக ஒரு கேஸை கையில் எடுக்கும். நாலு மணி காட்சியில் இந்த பிரச்சனை நடந்துச்சு, யாரை கேட்டா கொடுத்த நீ எப்படி ஒரு என்ன பாதுகாப்பானன்ட்டு இதே நீதிமன்றம் திரும்ப மறுபடியும் வந்து ஒரு விஷயம் சொல்லும். அப்போ நீதிமன்றம் புரிஞ்சுக்குது சூழலை, அரசாங்கம் ஏன் அனுமதி மறுக்கிறது அப்படின்ற விஷயத்தை நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா நாலு மணி கிடையாதுன்ட்டாங்க. ஏழு மணி வேணும்னா திருப்பி போய் நீ ரிக்வஸ்ட் பண்ணுன்னு கேட்குறாங்க. மீண்டும் வந்து நீதிமன்றத்துக்கு நாட வேண்டிய அவசியம் இல்லை, நீ போய் அரசாங்கத்தை நாடுன்ட்டாங்க. அரசு தெளிவாக சொல்லிருச்சு. அப்போ அடம் பிடிக்கிறது யாரு? எனக்கு இப்படி தான் வேணும், பெட்டர் மேக்ஸ் லைட்டு தான் வேணும், அடம் பிடிக்கிறது யாரு? இப்போ தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா சார், நாங்கள் நாலு மணி காட்சி வச்சோம்னா இந்த ஏழு மணிக்குள்ளே எல்லா க்ரௌடுமே உள்ள தேட்டருக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ அந்த ஸ்கூல் காலேஜஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்கலாம் ரொம்ப ஈஸியாக போயிடலாம் அப்படின்றது, அது நியாயமான கருத்தாக தானே தெரியுது. என்னங்க பெரிய உலகமாக பெரிய விஷயம், படம் எப்போ வந்தாலும் பார்க்க தான் போகிறாங்க, கொண்டாட தான் போகிறாங்க. இப்போ ஒம்பது மணிக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரமே அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க சார், கொண்டாட்டங்கள் இருக்கத்தான் போகுது. அப்போ அது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் தானே? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், சினிமா என்டர்டைனிங் சினிமா, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற அளவுக்கு நீ ஏன் கொண்டாடுற? ஏன் ரோட்டுக்கு வர? தியேட்டருக்குள்ள தானே படம் போடுறாங்க. அப்ப அங்க போய் ஏன் முதல்ல ரோட்ல வெளியில வந்தாலே முதல்ல உனக்கு அஃபென்ஸ், நீ பண்ற தப்பு. அப்ப அதை கட்டுப்படுத்த முடியலன்னா அப்புறம் நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க சார்? கொண்டாட்டம்ன்றது எல்லாரும் கொண்டாடணும். ஒருத்தனை இம்சித்து இன்னொருத்தன் கொண்டாடுறது வந்து மனநிலை என்னது? சாடிஸ்ட் சார் அது. அந்த மனநிலை எந்த நடிகை எந்த நடிகருக்கும் வரக்கூடாது, எந்த தொண்டருக்கும் வரக்கூடாது, எந்த ரசிகனுக்கும் வரக்கூடாது. இது ஒரு காரணமா சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? நம்ம முட்டாள்தனமா காரணமா இல்லது? இயல்பில் யோசித்து பாருங்களேன், நீ கொண்டாட தானே வந்திருக்கீங்க, ஒன்பது மணியோ நாலு மணியோ ஏழு மணியோ கொண்டாட தானே வந்திருக்கீங்க. கேம்பஸ்குள்ள கொண்டாடிக்கோ, ரோட்டுக்கு ஏன் வர? நீ பொதுமக்களுக்கு ஏன் இம்சை கொடுக்குற சார்? ஒரு வருஷமா ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது இந்த படத்துக்காக தானே? அது நீங்க ஒரு வருஷம் இல்லைங்க, ஓராயிரம் வருஷம் காத்திருந்தாலும் இந்த ரசிகர்கள் முட்டாள் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கான். நீ உனக்கான ஒரு ஒரு நேரம் ஒரு இந்த தவறு எங்க நடக்குது? நீ பண்ண தப்புனால தானே, இல்லைன்னா நீ எப்பவும் போல நாலு மணி ஓடி இருக்குதானே ஓடிருக்கும். நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய கொண்டாட்டத்தை கரெக்டாக கொண்டாட்டமாக பண்ணியிருந்தீங்கன்னா அட்ராசிட்டிலாம் இல்லாமல் அரசாங்கம் ஏன் அதில் தலையிட போகுது? ஜாலியாக வரீங்க, ஜாலியாக பட்டாசு வெடிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, பாலாபிஷேகம் பண்ணுறீங்க, படம் பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, போகிறீங்க, வேலை முடிஞ்சிருக்கும். லாரி மேலே ஏறி ஆடுறது, கீழே உழுந்து சாகிறது, சீட்டை உடைக்கிறது, கத்துறது, பொதுமக்கள் போனால் இடைஞ்சல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுனால தான் சிக்கலாயிடக்கூடாது. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குங்க தெளிவாக, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய நிறைய செயல்பாடுகள் இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசால் ரொம்ப கவனிக்கப்படுது உன்னிப்பாக. ஏதாவது இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி இந்த அரசை வந்து எப்படியோ மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்க, காலி பண்ணிட முடியுமா? பின்வாசல் வழியாக புறவாசல் வழியாக உள்ளே வர முடியுமான்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்குது. ரத்தம் குடிக்கும் ஓனாய் மாதிரி எங்கேயாவது ரத்தம் கசியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும்போது பாதுகாப்பு எல்லா விஷயத்திலும் கவனிக்க தான் செய்வாங்க. ஏதோ விஜய்க்கு மட்டும் இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, ஏதோ லியோ படத்துக்கு மட்டும் தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களே தவிர அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதை ஏன் அப்படி ஒரு உருவாக்குறாங்க? நீங்கள் கேட்டீங்க பர்மிஷனு, ஒரு காரணம் சொல்லிட்டாங்களா? ஓகே, இயல்புலேயே அந்த காரணத்தை வச்சு ஒம்பது மணி கொண்டாடிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இப்போ கூட ஒரு விஜயோ இல்லை தயாரிப்பு நிறுவனமோ எவா ஒம்பது மணிக்கு கிடச்சிருக்கா, ஒம்பது மணிக்கு நீங்கள் தேட்டருக்குள்ள தான் எது வேணாலும் பண்ணிக்கணும், ரோட்டுக்கு வரவே கூடாது, உங்களுடைய எந்த அட்ராசிட்டியும் ரோட்டில் இருக்கக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கொண்டாட்டம் ஃபுல்லாக உள்ளே தான் இருக்கணும். யாருக்கும் தேட்டர் நிர்வாகத்துக்கோ பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்படுத்த வகையில் உங்கள் கொண்டாட்டத்தெல்லாம் வச்சிங்கன்னு அறிக்கை விட்டால் ஒரு ஒழுங்காக இருக்கும். ரெண்டு பேரும் செய்ய மாட்டாங்க அந்த வேலையை. இவங்களுக்கு தேவை ஒரு பரபரப்பு வேணும், எதையாவது ஒன்று பேசிகிட்டே தெரியணும். நீங்கள் கொடுத்தாலும் தப்பு, பர்மிஷன் ஸ்பெஷல் ஷோ கொடுத்தாலும் தப்பு, கொடுக்கலன்னா அரசாங்கம் வந்து விஜயை காரணர் பண்ணுது, கேட்டால் அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு, எனக்கு தெரிஞ்ச அவர் அரசியலுக்கே வரமாட்டார் போல இருக்குது அப்படி தான் சொல்ல தோணுது எனக்கு. ஏங்க இதே ரஜினிகாந்த் மாதிரியே ஆயிரணும், ஆனாலும் ஆயிரங்க, வரேன் 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 பட நேரத்தில் மட்டும்தான் சொல்லி, ஒரு மனுஷனுக்கு மட்டும் தான் தொடர்ந்து பிரச்சனை வருதுங்க. யோசித்து பாருங்கள், இது இவரை மாதிரியே பல நடிகர்கள் இருக்காங்க, கமலஹாசன் இருக்கார், ரஜினிகாந்த் இருக்கார், சூர்யா இருக்கார், அஜித் இருக்கார், இவங்க படம்லாம் வரும்போது எந்த பஞ்சாயத்தும் வரதில்லை, விஜய் படம் வரும்போது இப்படி தான் வருது. அதான் ஏன்னு கேட்குறாங்க ரசிகர்கள். அதைத்தான் நீங்கள் நல்ல இது இந்த சொன்னால் இந்த கேள்வி தான் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். ஒருத்தர் மேலே தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னா தப்பு எங்கே இருக்குன்னு நம்ம சீர் தூக்கி பார்க்கணும் நம்மளை. சார் அவங்க சார் அவங்க கேட்கறது ரசிகர்கள் கேட்கறது நியாயமான விஷயமா தான் தோணுது. ஏன்னா ஒரு நாள் சார் ஒரு நாள் நாங்கள் கொண்டாடுறோம் ஓகேங்களா, அந்த ஒரு நாளுக்கு கொண்டாடுறத உருப்படியா கொண்டாடுங்க. நான் கொண்டாட வேணான்னு சொல்லல சார். இல்ல இப்ப என்னன்னா, அதிமுகவோட மாநாடா இருக்கட்டும், திமுகவோட மாநாடா இருக்கட்டும், இதை விட அதிகமான கொண்டாட்டங்களும் அதிகமான தொண்டர்களும் திரளக்கூடிய இடத்துல போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு, இன்னமும் வழங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு சில தியேட்டர்ல மட்டும்தான் நிறைய பேர். உங்க கேள்விலேயே நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அடங்கி இருக்கு. எப்படின்னா, இதை விட அதிகமான மக்கள் வரக்கூடிய ரசிகர்களோ தொண்டர்களோ வரக்கூடிய கட்சி கூட்டங்கள்ல எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. பாதுகாப்பு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. பாதுகாப்புன்னு ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு போலீஸ் அனுக்குது இல்ல இல்ல, அங்க அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்கல்ல, ஒரு எங்க எதுக்காக போறோமோ அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு வரான்ல.
நீ மட்டும் ஏன்டா கத்தி கூப்பாடு போட்டு லாரியில் ஏறி ரோட்டு மேலே மறித்து பட்டாசை வெடித்து அமக்கலம் பண்ணி அவங்களும் தான் பண்ணுறாங்க. எனக்கு பாதகம் ஏற்படாத வகையில், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதகம் ஏற்படாத வகையில் நான் என்ன பண்ணாலும் என்னை யாரும் கேட்க முடியாது கேள்வி. அடுத்தவனை இடைஞ்சல் பண்ணால் மட்டும் தான் கேட்க முடியும். இப்போ நீங்கள் பண்ணுறது இடைஞ்சல்ன்றதுனால தான் வேண்டாம், இது செய்யாதீங்க, இது தப்பாக தெரியுது, தொடர்ச்சியாக இதே விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அரசாங்கம் சில விஷய வரையறைகளை வைக்குது. நீ கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இப்போ ஸ்பெஷல் ஷோ கேட்டாங்க, எந்த படத்தையும் கொடுக்கல. இப்போ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா பொங்கலுக்கு அப்புறமா வேற நிறைய படங்கள் வந்தது, எந்த படத்தையும் கொடுக்கல ரைட்டுங்களா. இப்போ மாமன்னன் நினச்சிருந்தா அவங்க போட்டிருக்கலாமே, 4 மணி ஷோ போட்டிருக்கலாம், 7 மணியோ 9 மணியோ போட்டிருக்கலாம், போடல. அது ஆட்சியாளர்கள் அமைச்சராக இருக்கிற ஒரு படம், கடைசி படம், அந்த படத்தை அவர் கூட்டத்தை காட்ட முடியாதா? காட்டணும்னா காட்டியிருக்கலாம், அவங்க போல வேண்டான்ட்டாங்க. இப்போ அந்த ஜெயிலர் வந்தது கொடுக்கல, நிறைய படங்கள் வந்தது கொடுக்கல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் கூட 4 மணி ஷோ போடுவாங்க, விஜய் தேவரகொண்டா படம்லாம் போட்டிருக்காங்க 4 மணி ஷோ, அவருக்கு இங்கே என்ன ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க. அப்போ 4 மணி ஷோன்றது நடிகர்களை பார்த்து கொடுக்கல, படங்கள் எல்லா படங்களுக்கும் ஒரு நேரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் தப்பாக போயிட்டு தவறான ஒரு முடிவுகள் வந்த பிறகு தான் இந்த மாதிரியான வேண்டாம், உங்களுக்கு தேவை ஒரு ஷோ எக்ஸ்ட்ராவாக கேட்குறீங்க, நான் ஒரு ஷோ கொடுத்துட்றேன். அதை நீங்கள் வந்து இது அதை என்ன அரசாங்கம் பண்ண ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அந்த முதல்ல ஒரு உத்தரவு வந்ததில்ல, முதல் உத்தரவில் என்ன டைமிங்னு குறிப்பிடலை. ஒருவேளை சுத்தல்ல விடுறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்களான்னு தெரியாது எனக்கு, சரிங்களா. அங்கே தெளிவாக இவங்க என்ன கேட்டாங்களோ, இந்த ப்ரேயர் அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க, நான் உங்களுக்கு 5 ஷோ தரேன், நீங்கள் போட்டுக்கலான்னொன்னே. இவங்க கேட்ட டைமுக்கும் அவங்க 5 ஷோன்னு வந்து ஒரு ஷோ எக்ஸ்ட்ரானோடனே நாம் 4 மணி கேட்டிருக்கோம், ஓ 4 மணி போட்டுக்கலாம் போல இருக்கு, 4 மணியோ 7 மணியோ போட்டுக்கலாம் போல இருக்கு, லோக்கலில் இருக்கிற கலெக்டர்ஸ்கிட்டயோ லோக்கலில் இருக்கிற போலீஸ்கிட்டயோ பர்மிஷன் வாங்கிட்டா போதும் போல இருக்குன்னு நினச்சிட்டாங்க. அது குளறுபடி ஆனவனு தான் ரெண்டாவது தெளிவான ஒரு திட்ட அறிக்கை அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அதில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, 9 மணிக்கு ஆரம்பிங்க, 1:30 முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு, மாற்றமே கிடையாது, உலகம் முழுக்க எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. என்ன டைமிங்கில் வந்தாலும் படம் ஜெயிக்க தான் போகுது. உங்கள் படத்து மேலே உங்கள் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ இருக்குன்னா 8:30 வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே வந்தாலும் பாராட்ட தான் போகிறான். படம் நல்லா இருந்துச்சுன்னா 4 மணிக்கு வந்தாலும், அப்படி பார்க்க போனீங்கன்னா வெளிநாடுகளில் அப்ராட்ல இப்போ யூஎஸ்லலாம் ஒரு நாள் முன்னாடியே போட்டுறாங்க, 18ஆம் தேதி ஈவினிங்கே போட்டுறாங்க. அவங்க ஈவினிங்லாம் போடாதீங்க, பைரசி வந்துடும், பயந்துருவீங்களா? என்னங்க லாஜிக்கு? இந்த படம் இல்லை, எல்லா படமும் அங்கெல்லாம் ஒரு நாள் முன்னாடி தான் போட்டுறாங்க. படத்து மேலே கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா இந்த பயம் உங்களுக்கு தேவையில்லாத பயம். உங்களுக்கு தேவை ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம வசூலை அதிகப்படுத்தி காமிக்கலாம், ஃபர்ஸ்ட் டே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுக்கு தான் இவ்வளோ போராட்டங்களே. இப்போ இந்த பிரச்சனை ஏன் பண்ணுறாங்கன்னா இதுதான் ரீசன். ஷோ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? காசு நிறைய வரும். காசு நிறைய வந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணிட்டோன்னு சொல்லலாம். அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அரசாங்கம் தெளிவுபடுத்திருச்சு, கோர்ட்டும் தெளிவுபடுத்திருச்சு. இதையும் மீறி 7 மணிக்கு இவங்க போனாலும் 7 மணி கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். 7 மணிக்கு கொடுக்குறாங்கன்னா 7 மணிக்கு அப்புறம் இன்னொரு ஸ்லாட் வந்து இருக்கும். இப்போ ஆல்ரெடி நிறைய ஸ்லாட் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணால் வயலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படின்னா 7 மணிக்கு இவங்க கேட்டு வாங்கிட்டாங்கன்னா எல்லா தேட்டரும் என்ன பண்ணுவான், டெஃபினட்டாக 7 மணிக்கு அடுத்த ஒரு ஸ்லாட்டை வந்து யாரையும் கேட்க மாட்டான், அவனே ஓப்பன் பண்ணி விட்ருவான். கேட்டால் என்ன மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான், ஒரு ஃபைன் போடுவாங்க, ஓ கட்டிட்டு போகலாம் போடா. ஜெயிலர் அப்படி தானே பண்ணாங்க, 9 மணி ஸ்லாட் கொடுக்கவே இல்லை, 4 காட்சி தான், ஆனால் 5 காட்சி ஓட்டினாங்களே. இப்போ எல்லாருக்கும் வந்து நோட்டீஸ் போயிருக்கு, என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனால்? நோட்டீஸ்க்கு அவங்க கேட்குற ஃபைனை வந்து கட்டிட்டு போகிறாங்க, காசு எடுத்துட்டாங்கல்ல. இப்போ சார் நீங்கள் இதெல்லாம் காரணம், முன்னாடி இருக்க படத்தையெல்லாம் காரணம் சொன்னதெல்லாம் நான் சொல்கிறேன். மாமன்னனுக்கு ஆடியோ லான்ச் நடந்தது, ஜெயிலருக்கு ஆடியோ லான்ச் நடந்தது, நல்ல கேள்வி. லியோவுக்கு அது தடைப்பட்டது, தடைப்பட்டுச்சு. இருங்க, அது வர்றேன். இப்போ ப்ரொடியூசர் சைடில் இருந்தால் அது வந்து கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க, சரி ஓகே. அதை விட்டாலும் ட்ரெய்லரில் ஒரு கெட்ட வார்த்தை, அது அவ்வளோ பூதாகரமாக்குனாங்க, அது தவறு தான். வார்த்தை வந்து பூதாகரமாக்குனது தப்புன்றீங்களா? ரைட். பட் என்ன க்வெஸ்சன்னா, மற்றவங்க பேசும்போது ஆகாதது, விஜய் பேசுனா பெருசாகுது. மற்றவங்க படத்துக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம், விஜய் படம்னா நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி தான் அவங்க ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது ஃபஸ்ட்டே ஜியோவில் தெளிவாக வந்து இல்லை, உங்களுக்கு 9 மணி காட்சி தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு சர்ச்சை ஆயிருக்காது. ஸோ அவங்க அப்போ குளறுபடி பண்ணது வீமுக்குனே விஜயை குறி வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. ஒன்றும் கிடையாதுங்க, விஜயை குறி வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதுதான் நீங்களே சொல்லுங்கள், அரசியலுக்கு வர்றதுனால வந்தால் தான் உண்டுங்க. இப்போ யாருமே வந்து நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை இன்றைக்கி நீங்களும் நானும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஜோஷிக்காரெலாம் கிடையாது நம்ம. ஏன்னா பா, ரஜினி கூட தான் சொல்லிட்டு இருந்தார், நான் வரப்போகிறேன் அவரே வாய்த்தரன்னு சொல்லிட்டார், 9 வருஷமாக வரேன்னு சொல்லிட்டு இருந்தார், ஆனால் வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் நான் வரப்போகிறேன், நான் அரசியலுக்குள்ளே இறங்குறேன், குதிக்கிறேன், எத்தனை அடி உயரத்தில் குதிக்கிறேன்லாம் சொல்ல குதிக்கிறேன்லாம் சொன்னார் இல்லையா? கடைசியில் பாருங்கள் என்ன நடந்தது,
சூழ்நிலை, அவர் உடல்நிலை ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டாரா, இப்போ நம்ம அவர் விமர்சிக்க முடியாது. ஒருத்தனை உடம்பு சரியில்லப்பா எனக்கு, என்னால் அதுதான் காரணம் அப்படின்ட்டா நம்ம தார்மீக அடிப்படையில் கண்ணியமாக அவரை நம்ம ஒதுக்கி உரமாக வச்சுட்டு ஒரு நடிகராக பார்த்து கொண்டாடலாம். படம் நல்லா இருந்தால் கொண்டாடலாம், படம் சரியில்லைன்னா நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ரைட், முடிஞ்சிச்சா? இது ரஜினியோட நிலைப்பாடு. இவர் வந்து இது வரைக்கும் வாயை திறந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கான செயல்பாடுகளை செஞ்சுட்டு வராரு. என்னைக்கு வரப்போகிறார் அரசியலுக்குள்ள தெரியாது, ஏன்னா அவருடைய நோக்கம் நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்னா இப்போ 24 தேர்தல் வரப்போகுது. அவங்க அதுக்கு வரப்போகிறாங்கன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள் அடிப்படையில் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே செய்யலை. ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணலை, ஒரு விஷயங்கள் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அவங்களுடைய மன்றங்கள் மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பூத் கமிட்டி போடுறாங்க, அது போடுறாங்க. அப்போ இவங்க நோக்கம் 26 தேர்தலாக இருக்குமோன்னு அசம்ஷன், எல்லாரும் அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்களே தவிர அந்த சைட்லேருந்து எதுவும் சொல்லலை. சமீபத்தில் கூட ஒரு மிக ஒரு ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிச்சு, அதுக்கு சம்மந்தப்பட்ட புஷியானந்த் ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட நீங்கள் வந்து அரசியலுக்கு வர போகிறீங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பெருசாக பண்ணுறேன் வைக்கிறேன்னா இன்னும் அது அந்த அதுக்கு நாங்கள் வந்து பயணப்படுற தூரம் ரொம்ப பெருசு. இப்போ எந்த சப்போர்ட் எங்களுக்கு வேணாம், நீ கிளம்புங்க, நாங்கள் அப்படி பெய்டு பண்ணி சப்போர்ட் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அது போய் சப்போர்ட்டுக்கு போனவரை துரத்தி விட்ருக்காரு. அப்போ அவங்க நோக்கம் அவங்க திட்டம்லாம் வேறு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகள் வந்து மெதுவாக தான் அவங்க போயிட்டுருக்காங்க, அகலமாக கால் வைக்கலை. அது ஒரு நல்ல ஒரு ஒரு நிதானமான போக்கு, நம்ம அதை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதுக்கு அரசாங்கம் எங்கே இதில் எங்கே வந்துச்சு? இன்னொரு விஷயம், இவங்க பர்மிஷன் கேட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல நாங்கள் பண்ணிக்கிறோம் பண்ணிங்கன்னு கொடுத்தாச்சு. கேன்சல் பண்ணது யார்? தயாரிப்பு தரப்பு. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? எங்களுக்கு அதிகப்படியான பாஸ் கேட்குறாங்க, 6000 பேர் தான் உட்கார முடியும், 70,000 பேர் வருது. லோகேஷ் ஒரு பேட்டியில் சொல்கிறார், 70,000 பாஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் வர முடியாது, கஷ்டம். சமீபத்தில் ஏஆர் ரஹ்மானில் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் இம்மாதிரி ஒரு குளறுபடிகள் நடந்துச்சு. போலி டிக்கெட் அடிக்கிறாங்க. போலி டிக்கெட் பிரச்சனை எங்கே வந்துச்சு? ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி தொடர்பு இருக்குன்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க தான் இதெல்லாம் கலறி விடுறாங்கன்னு. அவங்களுக்கு எப்படியாவது இந்த அரசாங்கத்து மீது ஒரு குற்றத்தை சொல்லணும்னா எவன் கிடைச்சாலும் அவனை போட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்க நோக்கமாக இருக்குது. புரியுதுங்களா? நான் யாருன்னு சொல்லணும்னு மக்களுக்கு தெரியும் நம்ம யாரை சொல்கிறோன்ட்டு. இதே மாதிரி நிலைப்பாடு தான். சரி, இங்கே தாங்க ஆடியோ லான்ச் நடத்தலை, உங்கள் பானத்துக்கே உங்கள் வாதத்துக்கே நான் வரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை துபாயில் நடத்த போகிறோன்னு ஒரு நோட்டீஸ்லாம் கூட வந்தது. அது போட்ட விஷயம், இவங்க வராங்க அவங்க வராங்கலாம் போட்டுருந்தது. ஏன் நடத்தலை அதை? அங்கே எந்த அரசாங்கம் வந்து இப்போ தன்னுச்சு? நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசலை. ஆக்சுவலி இருக்கிற பிரச்சனை அதையும் கேன்சல் பண்ணது யார்? பட நிறுவனம் தான். ஏன்னா விஜய் அந்த அங்கே போக விரும்பலான்ட்டார். ஏன்னா அவர் வந்து 68 பிஸியாக ஷூட்டிங்கில் இருக்கார். அடுத்து பாருங்களேன், வரிசையாக இருக்கிற எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. லோகேஷ் கனகராஜும் அனிருத் த்ரிஷா மூணு பேர் போகிறதா. த்ரிஷா வந்து அஜர்பைஜானில் ஷூட்டிங்கில் இருக்காங்க, அவங்களும் வந்து வர முடியாது. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்களா? சூழல் தான் ஒரு படத்துக்கான அடுத்த கட்ட நகர்வை வந்து கொண்டு போய் இவங்க வந்து இதையெல்லாம் ப்ரொமோஷன் எடுத்துக்கிறாங்க. அது தப்பு இல்லை, அவங்க கோடிக்கணக்கில் படம் போட்டிருக்காங்க, பெரிய விலை கொடுத்துட்டு அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, அதை எடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. தயாரிப்பு தரப்பு நம்ம குறையாக சொல்லவே இல்லை. நீங்கள் தயாரிப்பு தரப்பு தெளிவாக இருக்குது, அரசாங்கம் தெளிவாக இருக்குது, நீதிமன்றமும் தெளிவாக இருக்குது. இதில் இடையில உழைப்பு ஆட்கள் யாருன்னா கிடைக்கிற கேப்பில் கடை வெட்டிட முடியுமான்னு ட்ரை பண்ணுற நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் பிரச்சனையை சர்ச்சை ஏற்ப. ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு சர்ச்சை கருத்து போடுறாரு, என்னென்னா உதயநிதி ஸ்டாலினுடைய ஏரியா அது, அதனால் ரெட் ஜெயிண்ட்டுக்கு நீ கொடுக்கலன்னா நான் வந்து நான் அந்த ஸ்டேடியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சர்ச்சை ஏற்படுத்துகிறாரு. இதனால் பட ரிலீஸில் பிரச்சனை இருக்குது, ஆடியோ லான்ச்சில் பிரச்சனை இருக்குன்னு போட்டார். 23 22 போடுறாரு. 30 நடத்துறதா திட்டம் இருந்ததா வெளியில் தகவல் இருந்தது, அவங்க சொல்லலை ரைட்டுங்களா. ஆனால் இது நடக்கலை, கேன்சல் ஆன உடனே லலித் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில் போடுறாரு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் டேட் என்ன டேட் இருந்தது தெரியுமா? 19 காவல்துறை அனுமதி கொடுக்கப்பட்டதாக கொடுத்துட்டாங்க அனுமதினு. அப்போ அந்த சர்ச்சையை கலப்பு நாள் என்ன பண்ண போட்டது பொய்னு ஆயிடுச்சா? அதே நபர் என்ன பண்ணுறாரு, திரும்ப இப்போ 4 மணி காட்சின்னு ஒரு உத்தரவு வந்த உடனே கொந்தளிக்கிறார். யாரை கேட்டா 4 குடிச்சிங்க அப்படின்னு கொந்தளிக்கிறார். அப்போ அந்த சர்ச்சை நபருடைய நோக்கம் என்ன? எதையாவது 7.5 எடுத்துகிட்டே இருக்கணும். அந்த நபர் யாருன்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஊர் உலகத்துக்கே தெரியும், இதே வேலை தான் அவருக்கு அப்படின்னு. நேர்மையான கருத்துக்கள் பேசுறதா நினச்சிக்கிட்டு சர்ச்சை கருத்துக்கள் மட்டும்தான் பேசுவார். நீங்கள் சொல்கிறது யாருன்னு எனக்குமே தெரியுது, மீடியா சவுக் சங்கர் அவர்களை தான் சொல்றீங்க. அவர் சொன்னது முக்காவாசி நடந்திருக்கு, அவர் கேட்கற நியாயம் தானே? இப்ப நீங்க கேட்கற அதே கேள்வி, அவர் சொன்னது என்ன நடந்துச்சு? நீங்க அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்றத நீங்க சொன்னீங்க, ரெட் ஜெயின்ஸ் பர்மிஷன் கொடுக்கல, அவங்களை முடக்க பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரியே அது என்ன காரணமோ தெரியல, ஆடியோ லஞ்ச் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு பொறியாளரா அவர் சொல்லக்கூடாது என்ன காரணமோன்னு. தயாரிப்பாளர் சொல்ற தயாரிப்பாளர் நிறுவனத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க,
ஏன் அவருக்கே வேற அழுத்தங்கள் இருந்திருக்கலாமே, அரசு தரப்புல இருந்து அழுத்தங்கள் இருந்திருக்கலாமே, நமக்கு வெளியில தெரியும். சரிங்க, அதுதாங்க நான் திரும்ப வாதத்துக்கே வரேன். துபாயில ஏங்க கேன்சல் பண்ணீங்க? துபாயில என்ன அரசு அழுத்தம் கொடுத்துருச்சா? அதுக்கு இல்லை சார், அதுக்கு தான் நீங்க சொல்லிட்டீங்க விஜய் பிஸியா இருக்காரு. ஸோ இங்க நடத்தின இம்பாக்டுக்கும் துபாயில் நடத்துற இம்பாக்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். இங்க நடத்தினா இன்னும் பயங்கரமா இருக்கும். நான் ஒன்னே ஒன்னு, எனக்கு வந்து சவுக்கு சங்கர் யாருன்னே தெரியாதுங்க. ஊருக்கு ஒன்னா தெரியட்டும் அவரு, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவர் எல்லாருமே சீனியர் ஜேர்னலிஸ்ட், மூத்த பத்திரிகையாளர், எந்த பத்திரிகை வேலை பார்த்தாருன்னு தெரியல. முதல்ல அவர் வந்து காவல்துறையில ஏதோ வேலை பார்த்திருக்காரு, உளவுத்துறையில வேலை பார்த்திருக்காரு, அங்கேயும் வந்து செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்யாத தேவையில்லாத வேலை செஞ்சு சஸ்பெண்ட் ஆனவர் தான். அவரை பத்தி நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சர்ச்சை கருத்துக்கள் முக்கியம், அதை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காரு சார். நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் நீங்க சொல்றீங்களா, அவர் சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் என்ன நடந்துருச்சு? இல்லை சார், அவர் சொன்ன ரெண்டு விஷயமே இப்போ அது போனோம்னா அரசியலில் வரும். செந்தில் பாலாஜி அவர்களோட கைதுல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, அது அரசியலில் வரும். ஓகே, அரசு தரப்புல லியோ பேசுறேன். ஓகே, பேச போனா நானும் நிறைய கருத்துக்கள் அவர் சொன்ன அவ்வளவு விஷயங்களும் நீங்க இங்க பேசுறீங்களா அங்க என்ன, அது ஒரு தனி டிபேட் ஆயிடும். ஓகே சார், அதை விட்டுறலாம். இப்போ லியோ படத்துக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அரசு எந்த அழுத்தமும் இல்லைனா, இன்னைக்கு காலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து தீபாவளி போன்ற பண்டிகைக்கு நாங்கள் காலையில் 4 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம், படம் காட்சிகள் கொடுப்போம், மற்றபடி இந்த படங்களுக்கு காலையில் 7 மணிக்கு இல்லை 9 மணிக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அரசு தரப்பில் எந்த அழுத்தமுமே இல்லை, சினிமா துறைக்கும் அரசுக்கும் எந்த இதுவுமே இல்லை, இணக்கமாக தான் போயிட்டுருக்கோம்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் அவராக முன் வந்து கோர்ட்டோட தீர்ப்புக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றுமே இல்லை, இயல்புங்க. நீங்கள் இதே கடந்த காலங்களில் யோசித்து பாருங்களேன், கடந்த அதிமுக இது விட்டுருங்க, கடந்த காலங்களில் அதிமுக காலங்கள்லையும் இம்மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. சரி, நீங்கள் வந்து தலைவா நேரத்தில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். தலைவா நேரத்தில் டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தையை போட்டார்னோடனே நீ எப்படி அந்த வார்த்தையை போடலாம்? ஒரு மொட்டை கடிதத்தால் தியேட்டர்களில் குண்டு வச்சுருவாங்க, அது வச்சுருவாங்க, இது வச்சுருவாங்கன்னு ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சா? ரிலீஸுக்கே சிக்கல்லாம் வந்துச்சா? அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு படம் ஆச்சு. அப்போ அந்த எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சா? நீங்கள் இயல்புலேயே நாம் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பணுன்னா யாராவது மூலமாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினச்சா ஏற்படுத்தலாம். இன்றைக்கி சோசியல் மீடியா அதிகமாக இருக்குது, அன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. அப்படி அதிகமாக இல்லாத காலகட்டங்கள்லேயே பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி சோசியல் மீடியா என்ன போட்டாலும் பற்றிக்குது இல்லைங்க. இப்போ பார்வையாளர், நீங்கள் சொல்கிற நபர் என்ன பண்ணாலும் அவரை பார்த்துட்டே இருக்காங்களப்பா, ரொம்ப பயங்கரமாக பேசுகிறார் இவர். சரி, அவர் பேசுகிற எல்லாமே ஒரு சாராக தானே போயிட்டுருக்கு. அவர் கூட இருக்கிற எல்லாரும் சரியாக இருக்காங்கன்னு சொல்லிட முடியுமா? அவங்க மேலேயும் 1008 பிரச்சனைகள் இருக்குல்ல. நம்ம வந்து யாருக்கு ஆதரவாக பேசலை. நம்ம இந்த அரசாங்கமும் சரி, எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்கு என்ன இருக்குது, தொழில் சினிமா தொழிலில் பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. விஜயோ இல்லைனா நம்ம படத்தை எடுத்துருக்கிற லலித் அவர்களோ வந்து அவங்களுக்கு போட்ட காசை எடுக்கணும், அதுதான் மெயின். இவ்வளோ போராட்டமே அதுக்கு தான் பண்ணுறாங்க. யாரால சிக்கல் வரக்கூடாது. ஒருவேளை இப்படி சொல்லிட்டா இவங்களால் வந்துருமோ, யோசிப்பாங்க. இயல்பு தான் அது. நான் அதுக்காக இல்லைன்னு சொல்ல வரல. இவங்க நினைச்சாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற இதே ரெட் ஜெயின் நிறுவனம் நினச்சிருந்தாங்கன்னா, நாம் இந்த படத்தை எடுத்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, இவர் எம்ஜியில் விற்கவே விட்டுருக்க மாட்டாங்களே. அதுதான் சார் அழுத்தம், அதுதான் சார் மிரட்டல், அதுதான் வந்து உருட்டலே. அதை அவங்க பண்ணவே இல்லையே. அதுக்கு முன்னாடி இவர் படம் லியோன்னு ஆரம்பிச்சும் போது எல்லா ஏரியாவும் விற்றுட்டார். சென்னையும் செங்கல்பட்டு தவிர பாக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ சென்னை கூட வேற ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு நேற்று ஒரு தகவல் வருது, அவர் வச்சுக்கல அதையும் கொடுத்துட்டாருன்னு. அப்போ எல்லா இடங்களும் எல்லாரும் வேற யாருக்கோ கொடுத்துருக்காங்க. இதில் ரெட் ஜெயின் நிறுவனம் எப்படி வந்தது? ஒரு அரசியல் இருக்கிறாங்கிறதுக்காக வேற தொழில் பண்ணக்கூடாதா சார்? அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணுறாங்களா சினிமாக்காரங்களுக்கு தான் கேட்கணும். நீங்கள் அவங்க வாங்க வச்சிருக்கிற அந்த விநியோகஸ்தரும் தியேட்டருக்காரங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏப்பா அந்த நிறுவனம் படம் போட்டால் உங்கள் காசு கரெக்டாக வருதா, உங்களை எவ்வளோ மிரட்டுறாங்களா? தயாரிப்பாளர் கேட்கணும். இது வரைக்கும் அவங்க பண்ண படங்களோட எல்லா தயாரிப்பாளரும் ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் ரெட் ஜெயின் நிறுவனத்தினால எனக்கு நஷ்டம், இவ்வளோ என்னை ஏமாற்றிட்டாங்க, இவ்வளோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? யாருமே சொல்லலை. கேட்டால் ஒருவேளை எப்படி சொல்லிட்டு அவன் தொழில் பண்ண முடியாது? இது என்ன அர்த்தம்? காசு போடுறான். ரெட் ஜெயண்டை விட்டுருங்க. ரெட் ஜெயண்டு மாதிரியே பல நிறுவனங்கள் இருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணுறாங்க. பெரிய பெரிய இப்போ வந்து நல்ல சக்ஸஸ் படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. போர் தொழில் பெரிய சக்ஸஸ்ஸு. நம்ம ஒரு குரட்டை வச்சு ஒரு படம், குட் நைட்னு ஒரு குட் நைட், பல படங்களை அவங்க எடுத்து பண்ணுறாங்க. அப்போ பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து இவங்க வந்து நான் மட்டும்தான் மோனோபோலியாக இருக்கணும், வேறு எவனும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு அடக்குமுறை இருக்கா? அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. நானும் இந்த துறையில் தான் இருக்கேங்க, அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. நமக்கு வந்து காமாலைக்காரன் மாதிரி தான் பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியும். ஆமாம் கரெக்ட் கரெக்ட், அவங்க ஏமாத்துறாங்க, ரைட்டு மிரட்டுறாங்க, உருட்டுற சொல்லிகிட்டே இருக்கலாம். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கணும். இப்போ லலிதை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் அழுத்தம் இருக்குது, அழுத்தம் எங்களை ரொம்ப பண்ணுதுன்னா, இவர் என்றைக்கு படம் எடுத்து முடித்த உடனே கையை மாற்றி விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருப்பார். இவ்வளோ தூரம்லாம் போய் கோர்ட் வரைக்கும்லாம் போக மாட்டார் சார். கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க சார். என் உரிமையை நான் நிலையிட்ட போகண்டா, 4 மணி எனக்கு வேணுண்டா பர்மிஷன் போகிறாங்க. ஒரு அரசு அழுத்தம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, மிரட்டல் இருக்குன்னா இவ்வளோ சுதந்திரமாக கோர்ட்டுக்கு போக முடியுமா?
இயல்பிலேயே அங்கே வந்து முரண்பாடாக இருக்குது சார். இவங்க நோக்கம் எனக்கு போட்ட காசு எடுக்கணும், அரசு என்னென்னா பாதுகாப்பு பிரச்சனை இருக்குப்பா, எங்களுக்கு 9 மணி தான் கொடுக்க முடியும். இதில் இன்னொன்று சொன்னால் புரிஞ்சிக்கலாம் நீங்கள், எப்படின்னா அரசு சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக பண்ண முடியாது, போய் கோர்ட்டில் போய் கேளுங்க, கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பர்மிஷன் தரோம். நாளைக்கு ஏதாவது சிக்கல் வந்தாலும் நாங்கள் கொடுக்கலங்க, நீதிமன்றத்தை நாடி அவங்க அனுமதி வாங்கிட்டாங்க, நாங்கள் பாதுகாப்பு தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அரசாங்கம் தப்பிச்சிக்க முடியும். நீங்கள் கலைஞர் கருணாநிதியுடைய மரணம் அந்த நேரத்தில் வந்து பீச்சில் பிரச்சனை வந்தது, யார் கொடுத்தா பர்மிஷனு கடைசியில்? கோர்ட், நீதிமன்றம் தான். அப்போ இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் வந்து ஒன்றும் பண்ணலை, நாங்கள் பண்ண முடியாதுனா அவங்களுக்கு ரைவல், அதிமுக எதிர் திமுக, திமுக எதிர் அதிமுக, நாங்கள் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் கோர்ட்டில் போய் அவங்க வாதாடுறாங்க. இவர் யார், என்ன பண்ணியிருக்காரு, ஏது பண்ணியிருக்காருன்னு கோர்ட் நீதிமன்றம் தான் உத்தரவு கொடுக்குது. இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, நீயா பர்மிஷன் கொடுத்த, நாங்கள் போய் கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். அரசை வந்து அவங்க வந்து ஓரமாக ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் திறமை இருக்கிறதுனால தானே போனாங்க, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்கள் அரசாங்கம் கொடுக்கல 4 மணிக்கு, நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு, அரசு சொன்ன காரணங்களை ஏற்றுக்கிட்டு தான் நீதிமன்றம் இந்த முடிவுகளுக்கு வராங்க. ஏன்னா பாதுகாப்பு தானே சார் முக்கியம், உங்கள் பாதுகாப்பும் என் பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம், கொண்டாட்டம் ரெண்டாவது விஷயம் தான். கொண்டாட்டம் தான் நியாயமாக கொண்டாடினா எந்த சிக்கலும் வராது. ரசிகர்கள் ஆர்வ கோளாறுகளாக நிறைய விஷயம் பண்ணுறது தான் தொடர்ந்து தவறாக போகுது. இப்பவும் பாருங்களேன், இந்த இந்த முதல் நாள் காட்சி 9 மணிக்கு பண்ணுறாங்களோ 7 மணிக்கு பண்ணுறாங்களோ, 9 மணி காட்சிக்கு இந்த மக்கள் ரசிகர்கள் வந்து அழகாக அவங்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாட்டமாக பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இந்த சிறப்பு காட்சிகளின் அனுமதி இனிமேல் வரக்கூடிய நிறைய படங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் ஏதாவது குளறுபடி நடந்து தேவையில்லாத விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தால் இனி யார் ஸ்பெஷல் காட்சிகள்லாம் கிடைக்காது. லியோ பற்றி நிறையா பேசிட்டோம். இப்போ சமீபத்தில் நேற்று டி இமான், இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தது பயங்கர வைரலாகிட்டுருக்கு, ட்விட்டரில் கூட ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. சிவகார்த்திகேயன் தனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டார், அதை வந்து வெளியில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் நிறைய கருத்துக்கள், ரொம்ப அபத்தமான கருத்துக்கள் மாதிரி தெரியுது நமக்கு பார்க்கும்போது. ஸோ இதில் உண்மை என்ன அப்படின்றது? இல்லை, ஆக்சுவலாக நானும் அந்த இன்டர்வியூ முழுமையாக பார்த்தேன். ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல முடியுங்க, சில விஷயங்களை வந்து அவரும் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. டீமானும் வெளிப்படையாக இதுதான் காரணம், இதுதான் எனக்கு பண்ணப்பட்ட துரோகம்னு அவர் சொல்லவே இல்லை. வெளியில் பரப்பப்படுகிற கருத்துக்கள்லாம் நம்ம வச்சு அதை வச்சு ஒரு அசம்ஷனை வச்சுட்டு ஒருத்தர் மேலே நம்ம சார்ஜ் பண்ணிட முடியாது. சிவகார்த்திகேயன் குறித்து தானே விஷயம் இருக்குல்ல, இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் இல்லை பெரும்பாலான நடிகர்களுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும். வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு உயரத்துக்கு போயிட்டுருக்காங்க, சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் ஒரு வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த வளர்ச்சியை எப்படிலாம் தடுக்க முடியும்னு பல விஷயங்கள் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயன் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினச்ச பல பேர் இருக்காங்க, பல நடிகர்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய தனி கதை. இது எந்த மாதிரியான ஒரு விஷயம்னு நமக்கு தெரியல, ஏன்னா இதில் நேரடியாக பாதிக்கப்பட்ட அவரே ஒரு அதுதான் சொல்ல வரத்தில் சொல்லும்போது ரொம்ப இம்பாக்டாக, அதுதான் சொல்ல வர. அதுவும் அவர் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப அதை யோசிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவர் பேசுகிற விஷயத்தை வச்சு நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியுதில்ல, ஆனால் அதற்கான எந்த விதமான எதிர்வினையும் இந்த சைட்லேருந்து வரவே இல்லை. சிவகார்த்திகேயன் சைட்லேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட வரவே இல்லை. இமானும் இனிமேல் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை, அவர் வந்து தார்மீகமாக வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னா அந்த மன்னிப்பை ஏற்றுப்பீங்களானா, இதுக்கு மன்னிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். மன்னிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய என்ன பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியல இயல்பில். ஸோ அதனால் ஒருத்தரை குறித்து அவதூறு பேசவும் நம்மளால் முடியாது, அது உண்மை தெரியாமல் அந்த கருத்து சொல்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ அதனால் அது என்னன்னு விசாரிப்போம். உண்மையிலே அப்படி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக யார் மீது தவறு இருந்தாலும் தப்பு தான். நீங்கள் எப்போவுமே நம்பிக்கை துரோகம்ன்றது ரொம்ப டேஞ்சர் சார், அது மட்டும் செய்யவே கூடாது, அது எந்த பக்கம் இருந்தாலும் சரி. ஏன்னா ஒருத்தர் மீது வைக்கிற நம்பிக்கை வந்து எப்போ உடஞ்சி போகும் அப்படின்னா, நீங்கள் காசு எடுத்துட்டாலோ, இப்போ காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய புகழையோ பேரையோ எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட அதெல்லாம் இது காலப்போக்கில் மாறிடும். இது கிடைக்கலன்னா இன்னொன்று, இது கிடைக்கலன்னா இன்னொன்று அப்படின்ற மாதிரி போயிடும். நம்பிக்கை துரோகம்ன்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து காலத்துக்கும் மாறவே மாறாது, அது மிகப்பெரிய வடுவாக மாறிடும், அது ஆறவே ஆறாது, அது அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். அது ரொம்ப டேஞ்சரு, அந்த அதை கீரியும் பார்க்கக்கூடாது, அதுவும் அதை விட மோசமான ஒரு விஷயம். அதனால் இந்த விஷயத்தில் இமானும் ரொம்ப ஜென்டிலான நபர், ரொம்ப ஃபேமிலி அஃபெக்ஷன் உள்ள நபர், இறை பக்தி உள்ள நபர், கடவுள் பக்தி ரொம்பவே இருக்கிற நபர், அப்படியே நேர்மாறாக அப்படியே அதே மாதிரி தான் இருக்கக்கூடியவர் தான் சிவகார்த்திகேயன். அப்பா மேலே ரொம்ப பயங்கர மரியாதை உள்ளவர், அப்பா போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர் தான். தனக்குன்னு எந்த விதமான பின்புலமும் கிடையாது, சினிமாவில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்திருக்காருன்னா எந்த வித புஷ் பண்ணி இவங்கெல்லாம் கொண்டு வந்து மேலே உட்காரலாம் வைக்கல, அவராக தன்னுடைய முயற்சியில் வந்திருக்காரு, பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு, அவரும் பல நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருக்கார், கூட அந்த நண்பர்களால் பல கோடிகள் இழந்திருக்காரு, சும்மாலாம் சொல்லிட முடியாது.
அந்த அளவுக்கு மிக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இனிமேல் சிவகார்த்திகேயன் எந்திரிக்கவே முடியாது, அவர் கேரியர் க்ளோஸ் சினிமாவில்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி உடச்சி இன்னைக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த இதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன்னா அவர் மனைவி மேலே பயங்கர பாசமாக இருக்கார், குழந்தைகள் மேலே பாசமாக இருக்கார், அவர் போகிற எல்லா இடங்கள்லையுமே நிறைய விஷயத்தை ரொம்ப கண்ணியமாக பேசுகிறாரு, நிறைய விஷயத்தை கவனமாக பேசுகிறாரு, வார்த்தை அவசரப்பட்டு விட்டுறதில்ல. யார் என்ன நீங்கள் வந்து இடக்குத்தனமாக இடகுணமாக ஒரு விஷயங்கள் கேட்டால் கூட கவனமாக அதை வந்து வார்த்தையை கையாளுறாரு. அதனால் நமக்கு இதில் வந்து எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல, ஏன்னா நான் வந்து சில விஷயத்தை தெரியாத விஷயத்துக்குள்ளே வர்றதே இல்லை, விசாரிச்சுட்டு தான் வருவேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை நாம் விசாரிப்போம். எனக்கு தெரியல, ரெண்டு தரப்புலையுமே நண்பர்கள் இருக்காங்க, ரெண்டு பேரையுமே எனக்கு நேரடியாகவே தெரியும். நம்ம கேட்போம் உண்மையில என்ன இருக்குன்றத, நம்ம திரும்ப இன்னொரு சந்திப்புல பேசுவோம். நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600226.